இன்னைக்கு நம்ம இஸ்ரேல்ன்ற ஒரு நாட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு எந்த வருஷம் உருவாச்சு அப்படின்னா 14th May 1948. ஐநா சபையில இது வந்து 11 May 1949 மெம்பர் ஆச்சு. இது நாட்டுடைய கேபிட்டல் ஜெருசலேம். ஆனா இந்த ஜெருசலேமுக்கு பாலஸ்தீன மக்களும் சொந்தம் கொண்டாடுறாங்க, உரிமை கொண்டாடுறாங்க. இது நாட்டுடைய அபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஹிப்ரூ லாங்குவேஜ். அரபிக் லாங்குவேஜுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டில் வாழக்கூடிய இனக்குழுக்கள் எவ்வளோ யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 73% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஜூஸ் இருக்காங்க, 21% வந்து அராப்ஸ் இருக்காங்க, 6% வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் இருக்காங்க. ரிலிஜன் வைஸ் வந்து பார்க்கும்போது 73% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஜூடாயிசம் என்ற ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க. 18.1% வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க. 1.9% பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. 1.6% ட்ரூஸ்ன்ற ஒரு ரிலீஜியனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. 4.8% வந்து அதர்ஸ். இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தை பேரு நெசெட், இதனுடைய கரன்சி பேரு நியூ ஷெக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல்ன்ற நாடு எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குன்னா மத்திய கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. 14th May 1948 இஸ்ரேல் தனது சுதந்திரத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேல் மீது போர் தொடுத்தார்கள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அரப் இஸ்ரேலி வார் என்று சொல்லுவாங்க. இது 1948 நடைபெற்றது. இதற்கு பிறகு 1967 அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் 1967 சிக்ஸ் டே வார் நடைபெற்றது. இந்த சிக்ஸ் டே வார்னுடைய முடிவில் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான, அரபியர்களுக்கு சொந்தமான வெஸ்ட் பேங்க், காசா ஸ்ட்ரிப்பு, எகிப்துக்கு சொந்தமான சினாய் பெனின்சுலா, சிரியாவுக்கு சொந்தமான கோலன் ஹைட்ஸ், இந்த பகுதிகளை தங்கள் வசப்படுத்தினாங்க. மறுபடியும் 1973 இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் போர் தொடுத்தாங்க. யோம் குப்பூர் வார் என்று அதை சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டா இஸ்ரேலுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களான மேகாலயா இல்லைன்னா மணிப்பூர், அதுதான் அது ஒரு அப்ராக்சிமேட்டா அந்த சைஸ்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய பார்டர் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் மெடிட்டரேனியன் சி இருக்குது, தெற்கு பகுதியில் எகிப்து இருக்குது, ஜோர்டானும் சிரியாவும் கிழக்கு பகுதியில் இருக்கிறாங்க. லெபனான்ற நாடு வந்து இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருக்குது. இதுதான் இஸ்ரேலினுடைய பார்டர் கண்ட்ரிஸ். இஸ்ரேல் நாடு ஒரு பழமை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. 3 முக்கிய மதங்களுக்கு இருப்பிடம் அந்த இஸ்ரேல் நாடு தான். 1, ஜூடாயிசத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்குமே வந்து அந்த இஸ்ரேல்ன்ற நாடு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருக்கிறது. இஸ்ரேலில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பகுதியை வந்து 2 இனக்குழுக்கள் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. 1 யூதர்களும், இன்னொன்று அரேபியர்களும், பாலஸ்தீனியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அரேபியர்களும். இவர்கள் யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆதி காலத்துல முற்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இது எங்களுக்கு தாய் வீடு, எங்களுக்கு சொந்த நாடு என்று சொல்கிறார்கள். அதை அந்த பகுதியை சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த பகுதியில தான் வந்து அரேபியர்களும் குடியிருந்திருக்கிறாங்க. இதுதான் இஸ்ரேலை குறித்து தான் அடிப்படை தகவல்கள். தன் சுதந்திரத்தை இஸ்ரேல் அறிவிப்பதற்கு முன்பாக அந்த இஸ்ரேல் என்ற அந்த தேசத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது, அதற்கப்புறம் வந்து இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் நடந்த 3 முக்கிய போர்கள், இதை குறித்தது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களிடத்தில் பேசுகிறேன்.